கணேசன், நான் எந்த ஊர் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. அதாவது ஜமீன் வந்து இங்கே வந்து தண்ணி இன்னமும் வந்து போவாங்க. அதாவது அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பியை வந்து ஊமத்திரை வந்து இங்கே வந்து இருந்ததாக இந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து இங்கே இருந்து வந்துட்டு போனதாக ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க அரண்மனையிலேருந்து. அது இல்லாமல் ஊமத்திரை வந்து இங்கே ஒளிஞ்சிருந்தார். இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பாக இங்கே கடவுள் ஜமீன் வந்து இவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விடணும். அதுக்காக இவங்க பழனிக்கு காவடி தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் கொண்டு போய் அவங்களையும் கொண்டு திண்டுக்கல்லை விட்டுட்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இது வந்து இதுக்கு மேல் வந்து மேலே போக முடியாது. இதுக்கு இவ்வளோ தான் தண்ணி வரும். தண்ணி மழை காலத்தில் வந்து நிறையா தண்ணி வரும். அதாவது இங்கிட்ட உள்ள சுற்று வட்டாரத்தில் எல்லா பேரும் வந்து இங்கே தான் தீர்த்து எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டாவது அந்த காலத்து ராஜாக்கள் வந்து இங்கே வந்து இதுதான் இது பேர் வந்து ஒளிக்கூடு. ஒளிக்கூடு இந்த கூட்டில் வந்து மருந்து வேட்டையாடுற மிருகம் தண்ணி குடிக்கிற வர்ற மிருகங்களை வந்து வேட்டையாடுவாங்க. தண்ணி குடிக்கிற வர மிருகங்கள் அங்கே மறைஞ்சு வேட்டையாடுறது. இதுக்கு பேர் தான் ஒளிக்கூடு. இதுக்கு பேர் தான் ஒளிக்கூடு. அது வேட்டையாடோட ஓ அது அந்த உள்ள பதுங்கி இருப்பாங்க. உள்ள பதுங்கி இருப்பாங்க. உள்ள பதுங்கி தங்குற அளவுக்கு இடம் இருக்குது. அந்த தங்குற உள்ள தங்குற அளவுக்கு இடம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சு எல்லாமே உள்ள இருக்கு. அவங்க என்னங்க 6 மாதத்துக்கு உட்காந்து வேட்டையாடுறாங்க. 6 நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா ஏதாச்சும் வந்தால் தப்புன்னு ஒன்று போட்டு தூக்கி தோரில் போட்டு போகிறதா நன்றி. நீங்களா பண்ணி கடவுள் ஜமீன் பற்றி கேட்டுக்கிட்டோம் சார். இந்த மலையெல்லாம் கூடி போய் இங்கே காமிச்சாங்க சார். அந்த அறிவிக்கலாம் மிக சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வேட்டையாடுறது எல்லாமே காமிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம கடவுள் பெருமைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் சார். ஸோ அந்த விஷயங்கள் பற்றி சொல்லிவிட்டு அதில் முக்கிய பங்கு நம்ம ஜமீனோட என்ன முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனோட முக்கிய பங்கு ஜனங்கள் தான். கோவில் இருக்கு சார். நம்ம கோவில் இருக்கு. எல்லாத்தையும் கூட மூத்தது அது அதுன்னு தான் சொல்லணும். அவங்க தான் சிறப்பு. கடவுளுக்கு சிறப்புன்னா கருணிகர் பெருமாள் தான். தேர்திருவிழா இது தேர்த்திருவிழா வந்து ஒவ்வொரு வருடமும் இதே டைமில் தான் வந்து மாசி மகத்தன்னைக்கு தேரோட்டம். மாசி மகத்தன்னைக்கு தேரோட்டம் அதுக்கு ஒரு 9 நாளைக்கு முன்னாடி மிச்ச வாகனங்களில் இந்த கொடியேற்றத்தோட மிச்ச ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனங்களில் புறப்படும். ஒவ்வொரு கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி நம்ம கடவுள் கோவிலுக்கு வந்து என்ன சிறப்பம்சம் அப்படின்னா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. என்ன சிறப்பு அம்சம்னா ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம்னா இப்படி என்ன ஒரு இடத்துக்கு போனால் இந்த இது நல்ல விஷயங்கள் நடக்கும் சார். இப்போது திருநள்ளாறு போனாங்கன்னா சனி பகவான்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு மிக்க அம்சங்கள் ஏதாவது பலன்கள் இங்கே வந்து கருணைகர் பெருமாள்னால என்ன பலன். ஒவ்வொரு கோவில் ஒரு சின்ன காவல் தெய்வத்துக்கு கூட ஒரு பவர் இருக்கீங்களா? சின்ன காவல் தெய்வத்துக்கு கூட ஒரு பவர் இருக்கு. அவர் ஒருத்தரோட ஃபெய்த்து நம்பிக்கை இந்த கோயிலுக்கு போனால் இது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி ஜனங்கள் நாங்கள் ஜனங்கள் எல்லாருமே அவரை நம்புகிறோம். இந்த கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் எல்லாம் கையெடுத்து சாமி கும்பிட்றது நல்லது பொண்ணு எல்லாம் இருக்கு நல்லது செய்யுங்க அப்படிதான். அவரும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை கைவிட்டதில்லை. ஸோ ஜனங்களும் அதே மாதிரி வர்றவங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. நல்லது நினைச்சு வந்தா அது நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம்.
ஏன்னா நிறைய கோயில்கள் வெளியில எல்லாம் வந்து வேற மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சுமார் எத்தனை வருடங்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது உங்க பார்த்தோம் 400 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோவில், 400 வருடங்கள் பழமையான ஒரு கோவில். அப்போ இளமைய வந்து மிக சிறப்பாக தான் இருக்கும், ஏன்னா 400 வருடங்களாக வந்து பராமரிக்கிறது பெரிய விஷயம். 4 தலைமுறைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து 60 வருஷம், முன்னாடியாவது 100 வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சு, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தலைமுறை பக்கமாக வந்துடும். ஸோ 6 தலைமுறையில ஒரு கோவில் பிளேஸ் வந்து இந்த மாதிரி அரண்மனையை வந்து பராமரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த சிறப்பான செயல் பணிக்கிறது ரொம்ப நன்றி. ஜனங்கள் சப்போர்ட் எங்கேயுமே இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் சார். நல்ல காரியம். மக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், கடலூர் அரண்மனையை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தகப்பனர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் சம்பாதிச்சது எதுவுமே இல்லை, நீங்கள் தான் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மேடை மக்கள் தான் சொல்லுவாங்க, நான் கோடி கோடியாக லட்ச லட்சமாக கோடி கோடியாலாம் நான் சம்பாதிக்கல, என்கிட்ட கிடையாது, நான் சம்பாதிச்சது ஒன்றே ஒன்று, அது நீங்கள் தான் வரல இவங்கள்ட்ட எல்லாம் காட்டுவாங்க. இப்போ கூட கொஞ்சம் கேள்விப்பட்டாங்க, இப்போ நிறைய இந்த அரண்மனை வந்து நிறைய படத்தில் வந்து வந்துருக்கு, பெரிய அரண்மனை கிளி, ஒவ்வொரு வீடும் ஒரு சும்மா நார்மலான ஒரு வீடு ஒரு நாடகம் இந்த மாதிரி எடுத்ததுனாலே நிறைய காசு வசூல் பண்ணுவாங்க. ஆனா இது 1 பைசா வாங்காம இவ்வளவு பெரிய படங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கதே பெரிய விஷயமா நாங்க. அது ஏன்னா காசை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிடிமானத்துக்கு எந்த ஒரு விஷயம் கையை நீட்டி காசை வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம அடிமைங்களா கொஞ்சம். ஏன்னா இதுக்குன்னு சில விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ ஒரு எஜுகேஷன் வெல்ஃபேருக்கு வந்துருந்தாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க, ஆமாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ண விட்டோம் கவர்மெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் செஞ்சு பண்ணாங்க, இங்கெல்லாம் பண்ணாங்க, அது கீழே மட்டும் ஃப்ரெண்ட்டு மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன பர்பஸ்ன்னா எஜுகேஷன் ப்ரமோஷன், சைல்டு எஜுகேஷன் ப்ரொமோஷன். சினிமாவுக்கே எஜுகேஷன் செஞ்சுட்டோம் இப்போ எனக்கு புதுசு இல்லை சார், எங்களுக்கு எல்லாரும் நீங்கள்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு இதை செய்யணும்னு, செஞ்சுவிட்டா அடே அப்போ நான் அதை செஞ்சேன்னு எனக்கு தோண மாட்டேங்குது சார். அப்பாவுக்கும் தோன்றதில்லை, எனக்கும் தோன்றதில்லை, டக்கு நீங்கள் தோன்றதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுறோம், அடுத்த வேலை இருக்குது இன்னும் யாருக்கா போச்சுல போ அப்படின்னு போயிடும். இருக்கு ஆனால் என்றவருக்கு என்றவரை செய்வோம் அவ்வளோ என்றவரை செய்வோம். நல்ல இதே கான்செப்ட், அதாவது இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு நான் இந்தியாவே வந்து சிறப்பாக வரும். அதை நோக்கி நான் இப்போது நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி பயணிப்போம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்கள் நேமும் பாலமுருகன், நீங்கள் சென்னை டிவியில் டெக்னிக்கல் இன்சார்ஜ் இந்த பத்திரிகை வந்து ஸ்டேட் ஆகிருக்கீங்க சார். சென்னை டிவியோட பாட்டு அவங்க வந்து மேனேஜர், சென்னை டிவியோட மேனேஜர். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த புக்கில் வரும், ப்ளஸ் வந்து சென்னை டிவியில் வரும், அப்புறம் டிக் டிவியில் ஒன்று இருக்குது சேனல் கருவில் லோக்கல் சேனல் லோக்கல் சேனல், அதுக்கப்புறம் வெப் சேனல் வந்து ஆர்டிவின்னு ஒன்று சார். இதில் எல்லாத்தையும் இப்போது ப்ரோக்ராம் சார். ஸோ நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உள்ள ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு ஒரு ஆவணப்படம் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சமயம் சந்தர்ப்பப்படாது, சந்தர்ப்பப்படாது திருவிழாக்காக வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சேன். ஒரு முக்கியமான இடம் மட்டும் நீங்களே போட முடியாது, நாங்கள் எடுத்து அனுப்பிச்சா கூட போகணும். ஏதாவது ஒரு சிறப்பு இந்த இடம்லாம் கஷ்டம், இப்போ என்ன முடியாது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்பர் அவர் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இவங்க இனிமேல் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சாமி
தேங்க்யூ. Thank you.